Hi dear subscribers and friends, welcome to Mini Cooking Tamil Channel. இன்னைக்கு நம்ம மினி குக்கிங் தமிழ் சேனலில் என்ன குக் பண்ண போகிறோன்னா பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, மூணு வகையான பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து வாழைக்காய் பஜ்ஜி, ஒன்று உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஒன்று வந்துட்டு வெங்காய பஜ்ஜி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை சீச்சி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சீச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம கேனத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி ரொப்பி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கழுவுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அதை வந்து சீச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நல்லா அதுக்கு மேலே இருக்கிற தோலை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் வந்து கழுவிட்டு அதையும் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் ரொம்ப சின்னது கிடைக்கவே இல்லை, ஏதோ முடிஞ்ச அளவு சின்னது எடுத்து அதில் வந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ பெரிய பீஸ்லாம் தேவையில்ல, அதில் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதேமே வந்து மேலே இருக்கிறத வந்து சீச்சி எடுத்துகிட்டு அதையும் கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சீச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தான் கட் பண்ணுறேன். அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பஜ்ஜி போடுறதுக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான். இது மாதிரி ஒரு அஞ்சஞ்சு பீஸ் வந்து நம்ம எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையலாம் வேணாம், சும்மா ஒரு அஞ்சஞ்சு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு அஞ்சு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தையும் அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பாக ஒரு அஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஒரு அஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய், வாழைக்காயும் நீட் நீளமாக வந்து அஞ்சு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம காய் சீக்கிறது இருக்குல்ல, அதில் சீவி பார்த்தோம். பட் அதில் சரியாகவே வரல, ரொம்ப வந்து பொடிசாக இருந்துச்சு. அதனால் சரி கையிலேயே வெட்டிடலான்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து அந்த மாடலுக்கு வெட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வெட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு வந்து போட்டுடலாம். இந்த மாவுலே பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் கலந்துக்கிட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். ஓகேவா, கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடருமே அதில் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலருக்காக. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம், இது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. நாங்கள் வெட்டி வச்ச காய்கறிக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு மறுபடியும் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கிறோம். இப்போ கலந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த மாவு சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறிட்ட பிறகு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு பஜ்ஜியை போட்டுடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு, நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வந்து கொஞ்சம் சூடாகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா சூடாகிடுச்சு, தண்ணி தெளித்து பார்த்தோம், சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பஜ்ஜி போட்டுட்டோம்னா அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜல்லடை இருக்கும் இல்லையா, அது அந்த பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக அந்த நம்ம பெரிய வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே குட்டி வாழைக்காய் பஜ்ஜி அழகாக இருந்துச்சு. ஓகே, இந்த பஜ்ஜி ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அது பொரியும் போதே பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குல்ல குட்டி, அதே மாதிரியே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவுமே இருந்துச்சு. ஓகே, லைட்டாக இப்போ திருப்பி போட்டாச்சு, திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பஜ்ஜியும் வந்து போட்டுக்கலாம் ஃபாஸ்ட்டாக. அண்ட் வந்து யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது எந்த பஜ்ஜி பிடிக்கும், வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்குமா, இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்குமா, இல்லைனா வெங்காய பஜ்ஜி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் லைன் பை லைனாக. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜியுமே போட்டுடலாம். எங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு, செம்மையாக வந்துருந்துச்சு.
இன்னுமே எதுக்கு முடியுது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து நேச்சு, நாங்களே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியுமே நம்ம போட்டுக்கிட்டுக்கலாம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டாச்சு. இப்போ அதையுமே எடுத்துக்குவோம். இப்போ எதுவுமே நல்லா வந்துட்டு பிறகு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜினே எவ்வளோ பீஸ் இருக்கோ அவ்வளோ பீஸையும் போட்டு எடுத்துக்குவோம். சீக்கிரமாக வந்துடுச்சு, ஏன்னா நல்லா சூடாக இருந்துச்சு, அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, சீக்கிரம் வந்துடுச்சு. நாங்கள் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டோம். சும்மா கொஞ்சம் பீஸ் தான் வந்து நாங்கள் போடுறோம், எல்லா பீஸையும் கட் பண்ணல. ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெங்காய பஜ்ஜி போட்டுக்கலாம். வெங்காய பஜ்ஜி வந்து அது அப்படியே அந்த வெங்காயம் தனித்தனியாக கிளண்டு வராமல் பார்த்து பொறுமையாக போடணும், அதுதான் முக்கியமே. இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு வெங்காய பஜ்ஜியாக எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதையும் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோமா. இந்த கடாய் பார்த்திங்கன்னா நச்சுருந்துச்சு நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் போடுறதோட அப்படியே நேச்சரான சவுண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் போடும் போது என்னை சுற்றி நிறைய குட்டி பசங்க உட்காந்துப்பாங்க, நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் போட்டுட்டு இருப்போம், அதாவது செஞ்சிட்ருப்போம், இந்த மாதிரி விளாண்டுட்ருப்போம். அப்போ நிறைய குட்டி பசங்க உட்காந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்குங்க, அந்த பசங்களுக்கும் ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்குங்களா. அதனால தான் வந்து அதுங்க பேசுகிறதையும் சேர்த்து என்னால் போட முடியல, வேறு ஒன்றும் இல்லை. நான் முடிஞ்சளவு வந்து அதோடய சவுண்டு உங்களுக்கு போடுறதுக்கு இனிமேற்பட்ட வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து மூணு வகையான பஜ்ஜியும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்லாம் வச்சுருக்கோம்ல, இதிலலாம் வைக்கிறதுக்கு பொம்மை இப்போதைக்கு இல்லை. பொம்மை நான் வாங்கிட்டு இதிலலாம் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். சின்னதாக பாபி அந்த மாதிரி ஏதாச்சும் பொம்மை வாங்கிட்டு இதில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். சரியா? அவ்வளோதான், பஜ்ஜி வீடியோ முடிஞ்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.